தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்லடத்தில் நடைபெறும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் பங்கேற்கிறார். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் திறப்பு. புதுப்பிக்கப்பட்ட அண்ணாவின் நினைவிடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கருணாநிதி நினைவிடத்தை கலைஞரின் தாஜ்மஹால் என்று சொல்லலாம். திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் திமுகவிடம் 3 தொகுதிகளை கேட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கம். மார்ச் 3 தேதிக்கு பின் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என உறுதி. பாரதிய ஜனதாவுடனான கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. அதிமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் பாஜகவும் பேசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பேட்டி. மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி? ஓரிரு வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. கூட்டணி என்பது கோவையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி திடீர் ரத்து. பிரதமர் வருகையால் நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விளக்கம். சிவகங்கையில் அரசு விழாவில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பாஜக மாவட்ட தலைவரிடையே வாக்குவாதம். அரசியல் பேசக்கூடாது என பாஜகவினர் தடுத்ததால் தகராறு. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 31 இடங்கள் வரை பிடிக்கும் என புதிய தலைமுறை மற்றும் த ஃபெடரல் கருத்து கணிப்பு. அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தனித்தனியே 4 முதல் 6 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றும் தகவல். திமுக கூட்டணிக்கு 15% வாக்குகள் குறைந்து 38 விழுக்காடு கிடைக்கும் என கணிப்பு. பாஜக 18, அதிமுக 17 விழுக்காடு வாக்குகள் பெறும் என புதிய தலைமுறை கருத்து கணிப்பு. ₹2,000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மேலும் இருவர் கைது. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டில் சம்மனை ஒட்டிய காவல்துறை. தயாரிப்பாளர் ஜாஃபர் மீதான புகார் உண்மை என்றால் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் தொடர்ந்து பணியாற்ற மாட்டேன் என நடிகர் அமீர் விளக்கம். சென்னை அண்ணாசாலை தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழா. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்று பிரார்த்தனை. செங்கல்பட்டு அருகே 45 நிமிடங்களாக ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்ததால் ஆத்திரம். வாகன ஓட்டிகள் ரயில் மறியல் போராட்டம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா என நீதிமன்றம் கேள்வி. திருவண்ணாமலையில் கோலாட்டம் ஆடியபடி கிரிவலம் சென்ற பெண்கள். உலக நன்மைக்காக சிறப்பு வேண்டுதல். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பதில்.
மாநிலங்களவையில் காலியாக உள்ள 56 இடங்களுக்கு இன்று தேர்தல். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க ஏற்பாடு. கேரளாவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா. இந்திய லோக்தள கட்சியின் மாநில தலைவர் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம். ஹரியானா மாநில அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட்டில் தடுப்பணை உடைந்து விபத்து. 2 குழந்தைகள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த இருவருக்கு தீவிர சிகிச்சை. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் தலைமை செயலதிகாரி விஜய் சேகர் சர்மா ராஜினாமா. வங்கிக்கு எதிராக அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. ராஞ்சியில் நடைபெற்ற 4வது போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடை கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.